Hi friends, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா vitamin E capsules ஓட benefits பத்தி தான் பார்க்க போறோம். இது உங்க ஹேர்க்கு என்ன பண்ணும், உங்க ஸ்கின்னுக்கு என்ன பண்ணும், உங்க ஹெல்த்துக்கு என்ன பண்ணும் and vitamin E deficiencyனால உங்களுக்கு என்னென்ன problem வரும் and vitamin E intake அதாவது இந்த capsule intake வந்து நீங்க என்னெல்லாம் எடுத்துக்கலாம் and இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கற நிறைய விஷயம் பத்தி பேச போறோம். பட் இதெல்லாம் பத்தி பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை subscribe பண்ணுங்க. அப்பதான் நான் போஸ்ட் பண்ற வீடியோ உங்களுக்கு டெய்லி வரும். நம்ம சேனல் நம்ம வந்து பியூட்டி ஃபேஷன் ஹெல்த் vlogs இந்த மாதிரி நிறைய நிறைய விஷயம் பத்தி பேச போறோம். இதெல்லாம் இன்ஃபர்மேட்டிவ் and also ஃபன்னா இருக்கும். சோ மறக்காம subscribe பண்ணுங்க. இப்போ என்ன பார்க்க போறோம் டீ பாத்தீங்கன்னா first வந்து vitamin E capsules பத்தி தெரிஞ்சுக்க போறோம். நான் இங்க வச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா 400 mg. இது வந்து 10 capsules இருக்கு. இதோட ரேட் வந்து 30 rupees. இதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 200 mg இருக்கு and also 600 mg இருக்கு. அந்த அது மட்டும் இல்லாம ஸ்கின்னுக்கே தனியா வந்து இந்த Evion கம்பெனி இருக்குல, இந்த Evion கம்பெனில வந்து தனியா வந்து கிரீம் குடுக்குறாங்க. அதாவது மாய்ஸ்சரைசிங் கிரீம். நீங்க அந்த கிரீம் வாங்கினா கூட இந்த ஒரு கேப்சூல்ஸ் வாங்கினீங்கனாவே கண்டிப்பா ஃபேஸ் ஹேர் அப்புறம் வந்து இன்டேக் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ இதுவே கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷன்ஸ் தான். சோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இதோட பெனிஃபிட்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து உங்க ஸ்கினுக்கு யூஸ் பண்ணீங்க, உங்க ஸ்கினுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் நான் சொல்ல போறேன். இது வந்து ரெகுலரா உங்க ஸ்கினுக்கு யூஸ் பண்ணிட்டே இருந்தீங்கனா ஸ்கின் நல்லா க்ளோயிங்கா இருக்கும். செகண்ட் பாத்தீங்கன்னா உங்க ஸ்கின் வந்து சீக்கிரமா வந்து ஹீல் ஆகும். ஏனா இதுல வந்து நிறைய செல் ரீஜெனரேஷன் ப்ராப்பர்ட்டி இருக்கு. சோ சீக்கிரமா உங்களுக்கு வந்து process நடக்கறனால டேமேஜ் ஆன ஸ்கின் வந்து சீக்கிரமா வந்து இத மாத்துது. थर्ड பாத்தீங்கன்னா இது ரெகுலரா யூஸ் பண்ணிட்டே இருந்தீங்கனா wrinkles and fine lines கூட சூப்பரா கியூர் ஆகும். फोर्थ வந்து skin discoloration அதாவது uneven skin tone அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்துனா கியூர் பண்ணோம். ஏனா அதுவும் kind of damage தான். நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன் மாதிரி pigmentation வந்து உங்களுக்கு pimple and acne அது வந்தா அந்த skin damage ஆனா வரும். இல்ல skin-அ ஓவர் ரப் பண்ணீங்கனா உங்களுக்கு வந்து skin discoloration ஆகும். அப்படி இல்ல sun-னால அந்த ஃப்ரீ ரேடிகல்ஸ் அதெல்லாம் சேர்ந்து வந்து உங்களுக்கு சன் டான் ஆறனால உங்களுக்கு வந்து ஸ்கின் டிஸ்கலரேஷன் ஆகும். சோ அந்த டேமேஜ் எல்லாம் வந்து சூப்பரா சரி பண்ணும். வைட்டமின் இ கேப்சூல்ஸ் ரெகுலரா யூஸ் பண்றவங்களுக்கு வந்து பிம்பிள் அண்ட் ஆக்னி ப்ராப்ளம் கொஞ்சம் கம்மியாகும். ஏன் அப்படினு பாத்தீங்கன்னா இது உங்க ஸ்கினை நரிஷ் பண்ணுது அண்ட் ஆல்சோ மாய்ஸ்சரைஸ் பண்ணி ஹெல்த்தியா வச்சிருக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு அண்டர் ஐஸ் கூட சூப்பரா சரியாகும். அண்ட் கண்டிப்பா வந்து நீங்க ரெகுலரா வந்து வைட்டமின் இ கேப்சூல்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா உங்க ஸ்கின் டெக்ஸ்சரே செமையா மாறும் அண்ட் ஸ்கின் வந்து ரொம்ப அழகா ஹெல்த்தியா தெரியும். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா அந்த வைட்டமின் இ கேப்சூல்ஸ் வந்து ஹேர்க்கு யூஸ் பண்ணும்போது ஹேர்க்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் பார்ப்போம். வைட்டமின் இ கேப்சூல்ஸ் வந்து நீங்க ஹேர்க்கு ரெகுலரா யூஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கண்டிப்பா வந்து உங்க ஸ்கால்ப் வந்து ஹெல்த்தியா இருக்கும். செகண்ட் பாத்தீங்கன்னா ஸ்கால்ப் ஹெல்த்தியா இருக்கனால ஃபாலிக்யூல்ஸ் ஹெல்த்தியா இருக்கனால உங்களுக்கு வந்து ஹேர் க்ரோத் வந்து அதிகமாகும். தட் மீன்ஸ் ஹேரை வந்து ஸ்ட்ரெங்த் பண்ணுது, சீக்கிரமா விழாம பாத்துக்குது, அதனால ஹேர் க்ரோத் வந்து உங்களுக்கு அதிகமா தெரியும். தேர்ட் பாத்தீங்கன்னா இது ரெகுலரா யூஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஹேர் தின்னிங் ப்ராப்ளம் சரியாகும். ஹேர் தின்னிங் தான் ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் ஒரு சிம்டம்ஸ் மாதிரி உங்க பால்னஸ்க்கு. ஹேர் தின்னிங்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க ஹேர் வந்து ஒரு டென்சிட்டி திக்னஸ்ல வளரும். வயசாக வயசாக திக்னஸ் கம்மியாகிட்டே போயிட்டா அப்புறமா வந்துட்டு குட்டி குட்டிதான் வளர்ந்து வந்து அப்புறமா அவங்க வந்து ஒரு பால் பேச்சஸ் மாதிரி உருவாகும். சோ அதை வந்து சரி பண்ணுது. இல்ல நிறைய வைட்டமின் அண்ட் மினரல்ஸ் இருக்கிறது உங்க ஹேருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உங்க ஹேரை வந்து கண்டிப்பா வந்து நல்லா ஸ்ட்ரென்த் பண்ணுது. அது மட்டும் இல்லாம இது உங்க ஹேரை ஷைனியா வச்சிருக்கும், நொரிஷ் பண்ணும் அண்ட் ஆல்சோ ஹைட்ரேட்டடா வச்சிருக்கும். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க பாடிக்கு வந்து இதை இன்டேக் பண்ணீங்கன்னா என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிதான் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வைட்டமின் இ கேப்சூல்ஸ் ரெகுலரா சாப்பிட்டீங்க உங்க பாடிக்கு என்னென்ன ஆகும் அப்படின்னு சொல்ல போறோம். நிறைய டாக்டர்ஸ் வந்துட்டு ஸ்கின்னுக்காக இதை வந்துட்டு பிரிஸ்கிரிப்ஷன் கொடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா ஜென்ரலாவே வந்துட்டு சில கண்டிஷன்ஸ்க்குலாம் இதை வந்து கொடுப்பாங்க. சோ அந்த மாதிரி யாராவது வாங்கியிருந்தீங்க இல்லைன்னா இதை வந்துட்டு எடுக்கிறீங்க அப்படின்னா உங்க பாடிக்கு என்னென்ன இதனால நடக்குதுன்னு நான் நெக்ஸ்ட் சொல்ல போறேன். இதுல இருக்கிறது பாத்தீங்கன்னா ஃபேட் சாலிபிள் வைட்டமின்ஸ். இதை ரெகுலரே சாப்பிடும் போது கண்டிப்பா வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்க இம்யூனிட்டி சிஸ்டம் வந்து செம்மையா பில்ட் ஆகும், நீங்க ரொம்ப எனர்ஜெட்டிக்கா ஆக்டிவா ஃபீல் பண்ணுவீங்க. செகண்ட் பாத்தீங்கன்னா இது ரெகுலரா சாப்பிடுறவங்களுக்கு வந்து மேல் நியூட்ரிஷன் எல்லாம் வராது, ஏன்னா இது வந்து நியூட்ரிஷன் லெவல வந்து பேலன்ஸ் பண்ணுது. தேர்ட் பாத்தீங்கன்னா இல்ல நிறைய ஆன்டி ஆக்சிடன்ஸ் இருக்கு, அதுவுமே உங்க பாடிக்கு ரொம்ப நல்லது, ஸ்கின்னுக்குமே நல்லது, நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி. ஃபோர்த் பாத்தீங்கன்னா இது நர்வஸ் சிஸ்டமை ஹெல்த்தியா வச்சிருக்கும். ஃபிஃப்த் பாத்தீங்கன்னா இது மெட்டபாலிசம் வந்து இம்ப்ரூவ் பண்ணுது, சோ டைஜஷனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சிக்ஸ்த் பாத்தீங்கன்னா இது பிளட் வெசல்ஸ் வந்து வைடன் பண்ணுது. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரோக்ல எதனால வருதுன்னு பாத்தீங்கன்னா பிளட் வெசல் வந்து நரவா இருக்கும். பட் நீங்க இது சாப்பிடுறது மூலியமா உங்களுக்கு வந்து பிளட் வெசல் வந்து வைடரா வைக்க இது வந்து ஹெல்ப் பண்ணுது. சோ உங்களுக்கு ஸ்ட்ரோக் வர ப்ராப்ளம் அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகும். நீங்க வந்து வைட்டமின் இ வந்து ரெகுலரா எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க பாடியில வந்து பேட் பாக்டீரியா வந்து ஃபைட் பண்ணும், அதே மாதிரி இன்ஃபெக்ஷன் வந்து எல்லாம் ஃபைட் பண்ணும்.
நிறைய பேருக்கு என்ன ப்ராப்ளம் அப்படினு பாத்தீங்கன்னா வைட்டமின் ஈ வந்து அவங்க அன்றாட வாழ்க்கையில வந்து அவங்க சாப்பிடுவாங்க லைக் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபிஷ்லாம் சாப்பிட்டீங்கன்னா வைட்டமின் ஈ அவங்க பாடியில நிறைய சேரும் பட் எதனால வந்து அவங்களுக்கு அவங்க பாடிக்குள்ள போகாது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க பாடியில வந்து ஃபேட்ல இருந்து அந்த வைட்டமின் ஈ எடுக்கிற அந்த தன்மை வந்து கம்மியாயிருந்திருக்கும் சோ அதனால அவங்க பாடியில இருக்காது இன்கேஸ் உங்க பாடியில வந்து வைட்டமின் ஈ வந்து இல்ல உங்களுக்கு வந்து அந்த டெஃபிஷியன்சி இருக்குன்னா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம் உங்க பாடியில வந்து வைட்டமின் இ டெஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா அதாவது விட்டமின் இ வந்து உங்க பாடியில வந்து குறைபாடா இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் வரும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அனிமியா ப்ராப்ளம் வரும் அதே மாதிரி வந்துட்டு உங்க மசில்ஸ் எல்லாம் வீக் ஆக நிறைய சான்சஸ் இருக்கு நர்வஸ் சிஸ்டம் வீக் ஆக சான்சஸ் இருக்கு பிளட் வெசல்ஸ்ல ப்ராப்ளம் வரலாம் அதே மாதிரி லிவர் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் கொடுக்க வாய்ப்பு இருக்கு பன்க்ரியாஸ் ப்ராப்ளம் கொடுக்க வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு வந்து கேல் பிளாடர் எல்லாம் ப்ராப்ளம் வர நிறைய வாய்ப்பு இருக்கு சோ அதனால வந்து நீங்க வைட்டமின் ஈ வந்து டெய்லி வந்துட்டு உங்க அதாவது டே டு டே லைஃப்ல வந்து நீங்க உட்கொள்ளிட்டே இருக்கணும் இதுக்கு வந்து நீங்க கேப்சியூல் தான் உட்கொள்ளணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி எல்லாம் கிடையாது இதுக்கு வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷன்ஸ் அப்படி என்னென்னலாம் நீங்க வந்து டெய்லி சாப்பிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபிஷ் சாப்பிடுங்க ஃபிஷ்ல நிறைய வைட்டமின் ஈ இருக்கு செகண்ட் வந்து ஆல்மண்ட்ஸ் சாப்பிடுங்க ஆல்மண்ட்ஸ்ல நிறைய வைட்டமின் ஈ இருக்கு தேர்ட் பாத்தீங்கன்னா எக் சாப்பிடுங்க ஸ்பினாச் சாப்பிடுங்க அதுக்கப்புறம் ப்ரொக்கோலி சாப்பிடுங்க டெய்ரி ப்ராடக்ட் சாப்பிடலாம் நிறைய பீனட்ஸ் அதாவது கிரவுண்ட்நட்ஸ் நிறைய சாப்பிடுங்க கண்டிப்பா எனக்குலாம் வேர்க்கடலை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வேர்க்கடலை நிறைய சாப்பிட்டீங்கன்னா இல்ல வைட்டமின் இ நிறைய இருக்கு சோ நீங்க கேப்சூல்ஸா எடுக்கணும்னு அவசியம் கிடையாது நீங்க அந்த மாதிரி சாப்பிட்டு போதே உங்க பாடியில டெய்லி வந்துட போகுது அண்ட் இன்கேஸ் கேப்சூல்ஸ் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு வாட்டி வந்து டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்க அப்படியே எடுக்கிறது வந்து சம்டைம் ஓவரா என்ன ஆயிடும்னா வைட்டமின் இ இன்டேக் ஆயிடும் சோ ஒரு வாட்டி கன்சல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா பெட்டரான ஆப்ஷன்ஸா இருக்கும் வைட்டமின் இ கேப்சூல்ஸ் நீங்க வந்து நெயில் அண்ட் லிப்புக்கு கூட அப்ளை பண்ணலாம் நெயிலுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா செம்ம ஸ்ட்ராங்கா க்ரோ ஆகும் லிப்புக்கு அப்ளை பண்ணீங்கன்னா அந்த வெடிப்பு அதெல்லாம் வராது அதே மாதிரி வந்து லிப்புமே செம்ம சூப்பரா பாத்துக்கும் ரொம்ப சாஃப்டா அழகா உங்க லிப் மாறும் உங்க லிப்பையும் சூப்பரா வந்து லைட்டன் பண்ணும் ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன டிஸ்கலரேஷன் எல்லாம் சரி பண்ணணும் சோ அந்த மாதிரி அதெல்லாம் கூட சரி பண்ணும் அண்ட் ஐப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து ஐப்ரோக்கு வந்து ஒரு வீடியோ பண்ணிருக்கோம் அதுல கூட நம்ம வைட்டமின் இ கேப்சூல்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம் ஐப்ரோ அண்ட் ஐலாஷ் வீடியோல சோ இது கண்டிப்பா வந்து ஐப்ரோ அண்ட் ஐலாஷ்ல யூஸ் பண்ணீங்கன்னா சூப்பரா வந்து உங்களுக்கு முடி வளரும் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வைட்டமின் இ கேப்சூல்ஸ் வந்து யார் யார் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல போறேன் இன்கேஸ் எல்லாருமே நினைப்பாங்க இந்த மாதிரி ஃபிஷ்ஷும் ஆல்மண்ட்ஸ் எல்லாம் டெய்லி ஹன் பண்ணி சாப்பிட முடியாது நான் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால வந்து இந்த ப்ராப்ளம்லாம் இப்ப நான் சொல்ல போற ப்ராப்ளம்லாம் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து டாக்டர்ஸ் கிட்ட நீங்க கேட்டுட்டு தான் எடுக்கணும் யார் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரெக்னன்ட் லேடிஸ் அதே மாதிரி வந்து லாக்டேட்டிங் மதர்ஸும் எடுக்கக்கூடாது அண்ட் லிவர் ப்ராப்ளம் இருக்கவங்க கிட்னி ப்ராப்ளம் இருக்கவங்க அண்ட் அதை தாண்டி வந்துட்டு நம்ம கரெக்டாக தான் சாப்பிட்றோம் வெல் பேலன்ஸ் டயட்ல இருக்கிறோம் நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கொஞ்சம் யோசிச்சு எடுங்க ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் வைட்டமின் இ எடுக்க நிறைய சான்சஸ் இருக்கு அண்ட் அதை தாண்டி வந்து டயபெட்டிஸ் பேஷண்ட் எல்லாம் ஹைப்பர் டென்ஷன் இருக்கவங்கலாம் கொஞ்சம் வந்துட்டு இதை எடுக்கும் போது ரொம்ப ரொம்ப யோசிக்கணும் டாக்டர் கிட்ட கேட்குங்க அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீமோ தெரப்பி இல்லை ரேடியோ தெரப்பி இந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆல்ரெடி கொஞ்சம் காஷனாக தான் இருப்பீங்க பட் இருந்தாலும் இது எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு வாட்டி கேட்டுக்கோங்க ஸோ இவங்களுக்குலாம் வந்துட்டு வைட்டமின் இ வந்துட்டு கொஞ்சம் மோர் காஷனாக தான் நீங்கள் எடுத்துக்கணும் டேப்லெட்டாக எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வைட்டமின் இ கேப்சூல்ஸ் வந்து உங்கள் ஹேருக்கும் ஃபேஸ்க்கு அப்படி அப்ளை பண்ணணும் தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹேருக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னா பார்க்க போறோம் வைட்டமின் இ கேப்சூல்ஸ் வந்து ரொம்ப திக்கா இருக்கும் நம்ம டைரக்டா வந்து இதை அப்ளை பண்ண முடியாது இது கூட நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கேரியர் ஆயில மிக்ஸ் பண்ணி தான் நம்ம அப்ளை பண்ணணும் அப்பதான் வந்து ரொம்ப டீப்பரா பெனிட்ரேட் ஆகும் ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆலிவ் ஆயில் ஆலிவ் ஆயில் செம்ம பெனிஃபிட்ஸ் இருக்கு இதை பத்தி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ மேக் பண்ணிருக்கோம் அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் என்ன மறக்காம செக் பண்ணுங்க ஸோ இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் ஸோ எப்படி மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க ஹேருக்கு எவ்வளவு ஆயில் தேவையோ அவ்வளோ ஆயில் எடுத்துக்கோங்க ஒரு 3-6 ஸ்பூன்ஸ் எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து நீங்க ஒரு கேப்சூல்ஸ் வந்து யூஸ் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும் எனக்கு வந்து ஜென்ரலாகவே வந்து வைட்டமின் இ கேப்சூல்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நம்ம பண்ற நிறைய ஆயில் வந்து நான் அதை ஆட் பண்ணியிருப்பேன் நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு ஹெர்பல் ஆயில் பண்ணியிருக்கோம் அதுல கூட வைட்டமின் இ கேப்சூல்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருப்பேன் அதுக்கு லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் வேணாம இருக்காம செக் பண்ணுங்க பிகாஸ் அந்த ஆயில் வந்து நிறைய ஹேர் ப்ராப்ளம்காக நம்ம பண்ணது லைக் டேண்ட்ரஃப் ஹேர் தின்னிங் ஹேர் ஃபால் இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்காக ஸோ அந்த வீடியோ வேணாலும் நீங்க பார்க்கலாம் ஸோ இந்த ஆயில வந்து நான் ஒரு கேப்சூல் எடுத்து யூஸ் பண்ண போறேன் ஜென்ரலாக வந்து வைட்டமின் இ கேப்சூல்ஸை வந்து நீங்கள் பின்ல பஞ்ச் பண்ணாவே ரொம்ப ஈஸியாக வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் டைரெக்டாக வந்து ஸ்க்வீஸ் பண்ணிக்கணும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து ஹேரில் அப்படியே வந்துட்டு அப்ளை பண்ண போகிறோம் ஸோ எப்பவுமே என்ன பண்ணுங்க ஸ்ட்ராண்ட் அதாவது ஒரு வகுடு எடுத்து எப்பவுமே ஆயில் அப்ளை பண்ணுங்க அப்போ தான் ரூட்ல வந்து நல்லா அப்ளை ஆகும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிட்டு மசாஜ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ஃபுல்லாக பெனிட்ரேட் ஆகும் உங்கள் ஸ்கின்குள்ளே நல்லா அப்சர்வ் ஆகும் சாரி ஸ்கேல்குள்ளே நல்லா அப்சர்வ் ஆகும்
சோ ஹேர் ஆயில் மசாஜ் எப்படி பண்ணனும் அப்படினு கேட்டிங்கனா அதுக்குமே லிங்க் தரேன் பாருங்க. இந்த மாதிரி கொடுத்து நல்லா அப்படி இப்படி மசாஜ் பண்ணிட்டு நீங்க வந்துட்டு இன் கேஸ் ஹேர் வாஷ் பண்றீங்களா முன்னாடி நாள் நீங்க ஆயில் இது மாதிரி அப்ளை பண்ணிட்டு நைட் தூங்கிட்டு அடுத்த நாள் எழுந்து வாஷ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஆஃபீஸ் கோயஸா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயில் பண்ணி வச்சுட்டு லைட்டா எடுத்து ரூட்ல அப்ளை பண்ணிக்கோங்க. நைட்டா நீங்க அப்ளை பண்ணிட்டீங்கன்னா காலையில இருந்து மூது அவ்வளவா தெரியாது. ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணும்போது ஃபேஸ் அந்த மாதிரி எங்கேயுமே ஆயில் இருக்க மாதிரிலாம் தெரியாது. சோ அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து வைட்டமின் இ கேப்சூல்ஸ் வந்து உங்க ஃபேஸ்க்கு நீங்க எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்ல போறேன். ஃபேஸ்க்கு வந்து நீங்க எந்த ஃபேஸ் பேக்ல வேணாலும் வைட்டமின் இ கேப்சூல்ஸ் ஒன்னு ஆட் பண்ணலாம். அப்படி இல்ல இதை மட்டும் டைரக்டா அப்ளை பண்ண போறீங்கன்னா இது வந்து கொஞ்சம் திக்கா இருக்கும். இது கூட வந்து நீங்க வேற ஏதாவது வந்துட்டு ரோஸ் வாட்டரோ இல்ல ஆயிலோ மிக்ஸ் பண்ணி நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஆயிலி ஸ்கின்னா இருந்தா ரோஸ் வாட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா ரோஸ் வாட்டர் வந்து லைட்டா வந்து ஸ்கின்ன வந்துட்டு டூனர் மாதிரி ஒர்க் ஆகும், கொஞ்சம் ட்ரை பண்ணும். சோ அந்த மாதிரி சேர்த்து அப்ளை பண்ணும்போது பெட்டரா இருக்கும். இன்கேஸ் ட்ரை ஸ்கின்னா இருந்துச்சுன்னா இது கூட நீங்க ஆலிவ் ஆயிலோ கோகனட் ஆயிலோ மிக்ஸ் பண்ணி நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்படியோ இல்ல அப்படின்னா இவியான் மாய்ஸ்சரைசிங் கிரீம் இருக்குன்னு சொன்னல, சோ அந்த கிரீம் கூட நீங்க அப்ளை பண்ணலாம். பட் ஆயிலி ஸ்கின் வந்து அந்த மாய்ஸ்சரைசரை அவ்வளவு அப்ளை பண்ணாதீங்க, ஏன்னா கொஞ்சம் ஆயிலியா இருக்கு. நம்ம ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி ஆலிவ் ஆயில மிக்ஸ் பண்ணிருக்கோம்ல, சோ இதையே எடுத்து கூட நான் அப்ளை பண்ணிப்பேன். சோ எடுத்துட்டு அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. நெயிலுக்கும் அதே மாதிரிதான். ஜெனரலா மசாஜ் பண்ணும்போது நெயில பட்டுச்சுன்னா கூட போதும், பட் இருந்தாலும் தனியா வேண்டாம் மசாஜ் பண்ணிக்கோங்க. அண்ட் லிப் அண்டர் ஐஸ். சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ உங்களுக்கு திருப்பி பாக்குறேன். அண்டில் தன் இட்ஸ் பை ஃப்ரம் யூ மா. பை.